வெல்கம் டு சூர்யாஸ் வெஸ்டீஜ் கார்ட். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு நம்ம வெஸ்டீஜில் இருக்கிற ஒரு லிக்யூட் டிடர்ஜென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஹைவெஸ்ட் அல்ட்ரா வாஷ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அல்ட்ரா வாஷ் இது வந்து ஒரு லிக்யூட் டிடர்ஜென்ட். அப்படின்னா இது ஒரு துணி துவைக்கிற லிக்யூட். இது வந்து நம்ம கையில் துணி வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பவர்ஃபுல்லான ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால இது வந்து நம்ம துணியில் இருக்கிற கறைகள் அழுக்குகள் எல்லாம் நீக்கி நம்ம துணியை நல்லா பளிச்சுனும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கோம். இதில் வந்து நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்ம துணியில் இருக்கிற கிருமிகளெல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணுது. இந்த லிக்யூடில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட் இருக்குது. ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம பொதுவாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற லிக்யூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லிக்யூட் யூஸ் பண்ண உடனேயுமே நல்லா நிறைய நுர வரும். நம்மளுக்கும் மைண்ட் செட் என்னன்னா நிறைய நுர வந்துச்சுன்னா நம்ம துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போகும், ஆனால் அதோட சேர்த்து நம்ம துணியும் கொஞ்சம் ஒம்பா போகும். அதுவும் மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம ஸ்கின்னெல்லாம் கூட அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்கின்னெல்லாம் கொஞ்ச நாளில் வந்து அப்படியே ரஃப் ஆகும், சில பேருக்கு வந்து அலர்ஜியெல்லாம் வரும். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் அந்த நுர வந்து நிறைய வர்றதுக்காக அதில் வந்து நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம கிளாத்தோட குவாலிட்டியை வந்து குறைச்சிரும், அதாவது தரத்தை கொஞ்சம் குறைச்சிரும், மெயின்டைன் பண்ணாது. அதுவும் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த அதிகப்படியான நுரையெல்லாம் நம்ம அந்த கிளாத்துலேருந்து வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய பக்கெட் பக்கெட்டாக தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம அல்ட்ரா வாஷ் லிக்யூடில் ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிக்யூடில் நிறைய நுர வராது, ஆனால் துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா போகும். இதில் வந்து எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் கிடையாது, அதனால நம்மளோட ஸ்கின்னை வந்து இது அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி துணியோட குவாலிட்டியையும் இது நல்லா மெயின்டைன் பண்ணும். இந்த லிக்யூட் எந்த மாதிரியான கரையெல்லாம் நீக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் துணியில், அந்த மாதிரி கரை. அப்புறம் ஆழமான அழுக்கெல்லாம் இருக்கும். இப்போ ஜென்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலரில் அழுக்கு இருக்கும், அப்புறம் கையில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அழுக்கெல்லாம் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணால் நீங்கள் நீக்கிடலாம். அதுபோக குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்கும், அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் துணியோட குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் அழுக்க மட்டும் இது நல்லா நீக்கி கொடுக்குது. அதனால் நம்ம துணி வந்து நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஒயிட் கிளாத் வந்து இன்னும் நல்லா ஒயிட்டாகும், கலர் கிளாத்ஸோட கலர் வந்து மெயின்டைன் பண்ணி நல்ல ஷைனிங்னஸ் கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இது நம்ம துணிக்கு நல்ல ஒரு நறுமணத்தையும் கொடுக்குது, அதாவது ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குது. இந்த அல்ட்ரா வாஷ் லிக்யூடை எந்த மாதிரி கிளாத்லலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காட்டன், ஷிஃபான், சிந்தட்டிக், ஜீன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட்லலாம் கூட இந்த லிக்யூடை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இல்லாததுனால இதை வந்து நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த லிக்யூடை எதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டு துணி, அதாவது சில்க், அதுக்கப்புறம் உல்லன் கிளாத், இதுலலாம் இந்த லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அல்ட்ரா வாஷ் லிக்யூடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம இப்போது கையில் துணி துவைக்கிறதா இருந்தால் அரை பக்கெட் தண்ணிக்கு அரை மூடி இந்த லிக்யூடு ஊற்றி நம்ம துணியை கொஞ்சம் ஊற வச்சு துவைச்சிக்கலாம். இதே இது வாஷிங் மிஷினில் நம்ம துணியை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஹாஃப் வாஷிங் மிஷினுக்கு துணி போட்டிருந்தோன்னா ஹாஃப் மூடி லிக்யூட் ஊற்றலாம். ஃபுல் வாஷிங் மிஷின் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் மூடி வந்து லிக்யூட் ஊற்றிக்கோங்க. இதே இது கொஞ்சம் அதிகமாக அழுக்கு இருக்கிற துணியாக இருந்தால் முடி லிக்யூடு வந்து ஹாஃப் கொஞ்சம் துணிக்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கிளாத்தெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக
உங்க துணியோட குவாலிட்டி எல்லாம் நல்லா மெயின்டெய்ன் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க துணிக்கு நல்ல நறுமணத்தையும் இது வந்து கொடுக்கும். நான் இந்த லிக்யூட் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.